ये पोड़ दे नल्ला बढ़िया नडक का नी दाम पारुल पुरी नो अपा अपा ऐंडा सामी कालंग नतन ये बोले दुरी नो अपा अपन गुप्पर रहा या काज मना कर बिन मा हाँ अमावे इन कुप्पर ना पा ये दुक पा कुप्पर ना पा हाँ कुप्पर रहा लक्ष्मी अड़िये लक्ष्मी ये बड़ा सीता लक्ष्मी कुप्पता था वरुवा अड़िये सीता लक्ष्मी अरा रा ये आमा, और इंशा अब देने लगा माँ। इन्हीं अन्ना बोल रहा नहीं बया। इंशा मैं आई ना माँ सूची चुक रहा है। इन आस्वादन बन गया। क्या जामी? इंद पुल्ले यार पार होती परमसुनी सूची बंदे न्यान अपन गैट मारे। ये एंगल सूची बंदे आशीर्वाद गए करिए। अन्ना समाचार करने? अपा, इन्हीं के स्कूल रिवीजन சாமியை கும்பிடாம எங்கள போய் கும்பிடுறே கண்ணு டாடி மம்மி தான் ஃபர்ஸ்ட் காட் நெக்ஸ்ட் ஐயோ புள்ளரிக்கிறே ராசா நான் நினைக்கவே ரொம்ப பெருமையா இருக்கு கண்ணு புள்ளையா பிறந்தா உன்ன மாதிரி தாண்டா ஒவ்வொரு குடும்பத்திலயும் புள்ள பிறக்கணும் ரொம்ப கோழாதீங்கப்பா புள்ளரிக்குது நான் புறப்படுறேன் இருப்பா போறது போற புள்ளையாரை கும்பிடு போட்டு போ புள்ளையார் இப்போ என் குடியே தான் பார்க்க மறுபடியும் என்ன புள்ளரிக்கு வைக்கறானே புள்ளையார் மேல மகனுக்கு என்ன பக்தி என்ன பக்தி பக்கத்து ஒரு கோவிலுக்கு குடுக்க வச்சிருந்த புள்ளையாரை காணுங்க पड़नी मलये दवमे मगने पड़नी भक्ति पड़मा मारिट மூச்சுக்கு முன்னூறு தடவை முருகா முருகான்னு சொல்லுவீங்களேப்பா உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானப்பா என் உடம்புலயும் ஓடுது முருகா என்று அழைக்கவா முத்துக்குமரா என்று அழைக்கவா கந்தா என்று அழைக்கவா கதிர்வேலா என்று அழைக்கவா எப்படி நான் உன்னை அழைப்பேன் என்னையனே பழனி என்னங்க இன்னைக்கு வீடு பூரா ஒரே சண்ட புராணமா மணக்குதே அடியே அதை ஏன் கேக்குற பக்தியே இல்லாத என் மக பக்தி பழமா மாறந்தோ அப்படியே மெய்சிலுத்து போயிட்ட பழனி இன்னைக்கு என்னப்பா விசேஷம் இன்னைக்கு ஸ்கூல்ல எனக்கு எக்ஸாம்மா ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள உனக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிரறேன் என்ன சரிம்மா அப்பா இன்னைக்கு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ப்பா மகனே நீ பரீட்சைக்கு போறடா போருக்கு போற எக்ஸாம்ன்ற போருக்கு போற ஆமாண்டா வெற்றிவேல் வெள்ளிவேல் வெற்றிவேல் வெள்ளிவேல் வெற்றிவேல் வெள்ளிவேல் வெற்றிவேல் திருச்சந்திர முருகனுக்கு நேந்து வச்ச வெள்ளிவேல் ஆதுளம் பூ நிறத்தாலை உயரங்க ஒரு தீங்கும் இல்லையே அடியே பக்தியில பையன் அப்படியே எங்க அப்பா மாதிரி என்னது உங்க அப்பனை மாதிரியா உங்க அப்பனை மாதிரி பிராட் இந்த உலகத்திலே கிடையாது என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப 10 பைசா கூட வரதட்சணை வேண்டாம்னு சொல்லிட்டு தாலி கட்டிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வந்து பரிசு பணமா 10000 ரூபாய் கொடுத்தா தான் என் பையன் தாலி கட்டுவாருன்னு சொன்னவராச்சே என் பையன் எங்க அப்பா மாதிரியா ஏய் உங்க அப்பனை பத்தி வில்ல சும்மா கேளு அம்டி கல்யாணத்துக்கு 10000 ரூபாய் பணம் வாங்கினா இந்த வரைக்கும் திருப்பி கொடுக்கல பரிசா பேச வந்துட்ட அப்பா சும்மா இரேன்ப்பா ஏமா அப்பா இந்த சண்டை போட்டுட்டே இருக்க கூலர் டைம் வச்சி டிஃபன் பாக்ஸ் சரி பண்ணு பட் ஒன் கண்டிஷன் 10 இட்லி 20 தோசை இத மட்டும் தான் வைக்கறேன் ஏனா நான் டைட்ல இருக்கேன் அம்மா இப்படி கேட்டு புள்ள அப்பா நான் உங்க ரெண்டு அப்பா மாதிரி இல்ல என் வலி தனி வலி ஏய் என்னடா இன்னைக்கு விசேஷம் அம்பால இந்த அளவுக்கு விழுந்து விழுந்து கும்பிடுற அப்பா அரசியல்வாதிக்கு தேர்தல் வரும்போது தான்ப்பா பக்தியே வருது இந்த சினிமாக்காரங்களுக்கு பட ரிலீஸ் ஆகும்போது தான்ப்பா பக்தியே வருது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்க்கு பர்ச்ச வரும்போது தான்ப்பா பக்தியே வருது ஓம் சக்தி ஓம் சக்தி உனக்கு பர்ச்சியா ஆமாப்பா எவ்வளவு ரசா பணம் வேணும் 280 ரூபாய்ப்பா இந்த இதுல 300 ரூபாய் இருக்கு இது வெச்சு பர்ச்ச பீஸ் கட்டுப்பா அப்பா எனக்கு 280 ரூபாய் போதும்ப்பா இந்தப்பா 20 ரூபாய் என்னப்பா பாக்குறீங்க ஒரு ரூபாயானாலும் நீங்க உங்க வேர்வையை சிந்தி சம்பாதிக்கிறீங்க அந்த பணத்தை உள்ள வைங்கப்பா டேய் நீ எனக்கு புள்ளையா பொறுத்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன்டா ஆமா புண்ணியமா நீ கொஞ்சநாத்து தெரியும் என்ன ராசா சொல்ற இல்லப்பா பச்சைக்கு போற நேரத்துல இப்படி அர்த்தத்துல தான் எப்படிப்பா போயிட்டு வராசா போயிட்டு வராசா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்னங்க மணி சம வாங்கி வச்சிருந்த 1000 ரூபாய் காணுங்க என்னது 1000 ரூபாய் காணுமா மொத்தத்திலே இந்த பிள்ளையாருக்கு சேர்த்து 3000 ரூபாய் கொடுக்கறான் அந்த கூட்டி கொடு சேட்டே சேட்டிக்கு கூட்டி கொடுக்கற பழக்கம் எல்லாம் இல்ல பொதுவாவே சேட்டிக்கு திருட்டு சாமான் வாங்குற பழக்கம் இல்ல இருட்டு பிள்ளையார் வாங்கி வச்சா திருட்டு அதிகம் அடிக்கும் சொல்றாங்க
அதான் சேட்டி இந்த பிள்ளையாரை வாங்குறான். பிள்ளையாருக்கே இந்த இழுப்பு இருக்கிறீங்களே, அவரோட தம்பி முருகனுக்கு என்ன விலை கொடுக்க போறீங்க? அண்ணா தம்பி பிரிச்ச பாவம் சேட்டுக்கு வேண்டாம். இந்த முருகன் வேலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறான். எல்லாம் தெய்வ செயல். இதுல 4000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கங்க. சரியா? இனிமே எங்களுக்கு சுவாமியே சரணம் ஐயப்பா. சாமியே, ஏ சாமியே, ஏ எப்ப நீ மேல போட்ட? அட என்ன பண்ண கேட்டுக்கிறது, நீ பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏலே, நான் வாத்தியார், நீ ஸ்டூடண்ட், முதல்ல அத மனசுல வச்சுட்டு பேசல. ஏய், நீ வாத்தியார் கதை எனக்கு தெரியாதாங்க. ஏய், நீ பக்கத்துல வந்து பார்த்து காப்பி அடிச்சு பாஸ் ஆகி வாத்தியார் ஆயிட்ட. ஆனா நான் அப்படி இல்லப்பா, ரொம்ப தன்மானம் உள்ளவன். யாரையும் பார்த்து காப்பி அடிக்காம ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2-2 வருஷம் படிச்சு 24 வருஷமா இதே ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா பாத்துக்கோ. மானத்தை வாங்காதல. சரி, அப்ப நான் உள்ள போனவ வெளியே போனவ சொல்லு. நீக்கிற சொல்லப்பா, உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய. நீ வெளிய போறதே நல்லது இல்ல, ஏன்னா படிக்கிற பேருக்கு எல்லாம் கெட்டு போயிடுவானுங்களே. யாரு இவங்களா? இவங்க கெட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு சாமி. இன்னும் சொல்ல போனா நான் கெட்டு போறதே இவங்களாலதான். இப்ப போ போறியா இல்லையால? சரி, போட்டு போறேன். போங்கல்ல. அட கூடப்பா, உங்ககிட்ட இதான் போல. அட கூட்டுன்னா கொடுக்க மாட்டியா? இதான்பா உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம். இந்தாப்பா 50 ரூபாய் எனக்கு போதும். 50 ரூபாய் வச்சுக்கோ, செலவழிச்சிடாத. நாளைக்கு எனக்கு சாப்பிடலாம். வருத்தமா சாமியே? வாழ்க்கையிலே நம்ம பெரிய தப்பு, இவன் கூட நண்பனா பழகினதுதான். வீரமணி உள்ளே. சாமி என்னல சாமிங்க? ஆமா சாமி, நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டுக்கறதுனால உங்களை சாரன்னு கூப்பிட கூடாது, சாமின்னா கூப்பிடணும். சாமி சாமி சாமியோ? இல்ல இல்ல இல்ல, என் பேரே பீட்டி சாமி. எப்படா இவனு பேர சொல்லி கூப்பிடாம காத்துக்கிட்டு இருந்தேன். என் நேரம் உங்ககிட்ட மாலை போட்டு நான் மாட்டிக்கிட்டேன். உட்கார்ல. அதே படி சாமி, வாத்தியார் புள்ள மக்களும் வாங்க, உங்க அப்பாவும் வாத்தியார் தான். ஆனா நீங்க இவ்வளவு சார்பா இருக்கீங்களே, அது எப்படி சாமி? உட்கார்ல. பூஜா புள்ளேன் சாமி. அனிதா புள்ளேன் சாமி. விக்கி புள்ளேன் சாமி. பழனி புள்ளேன் சாமியா. லட்சுமிபதி புள்ளேன் சாமியா. எலே, மூணு பேர் அப்படி எண்ணிக்கல. எலே, நான் விக்கி, பழனி, லட்சுமிபதி மூணு பேரையும் எண்ணிக்க சொன்னோம்ல. எந்திங்கல? யாமல அவங்களுக்கு நீ குரல் கொடுத்தா? எங்களே ஃப்ரெண்ட் சார். ஃப்ரெண்ட்ஸ்னா குரல் கொடுப்பியா? நீ சரியா வரமாட்டேன், உங்க அப்பா கூட்டு வரல. அவர் வரமாட்டார் சார், ஏன்னா ஏஎம் ஸ்டுடியோ டப்பிங் தேட்டர்ல சிரஞ்சிக்கு குரல் கொடுக்கிறார். அப்ப அம்மா கூட்டு வரல? அவங்க விஜயசாந்தி குரல் கொடுக்கறாங்க சார். எலே, குடும்பமே அடுத்தவங்களுக்கு குரல் கொடுக்கறதா உங்களுக்கு வேலையா சார்? ஆமா சார். என்னல முறைக்க? என்ன அடிக்க போறீங்களா? அடிச்சா என்னல பண்ணுவ? எங்க அடிங்க பாக்கலாம். வீட்டுல கைய நீட்டு அடிச்சிருவீங்களா? எல அடிச்சு மண்டை உடைக்கிட்டுமால? விஷயமே தெரியாது இருக்கீங்க சார். சாமி புதுக்கோட்டல சாலமன் வாத்தியார் அடிச்சு அவ விஷம் குடிச்சு ஆஸ்பத்திரியில செத்து போயிட்டான். அதனால அந்த வாத்தியாரையும் வேற விட்டு தூக்கிட்டாங்க. அவ்வளவு ஏன் இங்க இருக்கிற மெட்ராஸ் வில்லிவாக்கத்துல ராமுங்கிற ஒரு பையனை வாத்தியார் அடிச்சதுனால அந்த பையன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். வாத்தியார் தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. இப்ப வாத்தியாரோட ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹைகோர்ட்டுக்கும், ஹைகோர்ட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு லோன் 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 அலையறாங்க. அவ்வளவு ஏன் வாத்தியார் பையன் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல டீ வாங்கி கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன். அது எதுக்கு நமக்கு இந்த கதை? அடிங்க சாமி. சாமி அடிங்க, உங்க பையன் கூட எங்க படிக்கிறதா கேள்விப்பட்டேன். அடிங்க சாமி. சாமி அடிங்க. சாமி அடிங்க. அடிங்க சாமி. அடிங்க. அடிங்க சாமி. அடிங்க. நிறுத்துங்கல, நிறுத்துங்கல. என்ன ஆட்டம் போடுறீங்க? ஏன் நீங்க படிச்சா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஏன் கமிஷனரா கூட ஆகலாம். படிக்கலனா மாடு மேய்க்கலாம், பண்ணி மேய்க்கலாம், தெரு பொறுக்கலாம், பிச்சை எடுக்கலாம்ல. யாருக்கெல்லாம் நஷ்டம்? ஒண்ணு மட்டும் சொல்ற நல்லா கேட்டுக்கல. வாத்தியார் அடிச்சு வளர்க்காத பிள்ளைகளும் ஒடிச்சு வளர்க்காத முருங்க மரமும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாதுல. எங்களுக்கு என்ன வந்தது? இல்லை, நாங்க நாளை எண்ணுவோம், அடுத்து தாளை எண்ணுவோம். சரி விடுல. மூணு பசங்களும் 1ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு மாசமும் அப்படி எங்க தாமல போறானுங்க? பட்டோ மாவட்டோ அத்தனையும் அடக்கி ஆண்டவளாம். நம்ம அம்மா சமுத்திரத்தில் பிறந்தவளாம். அந்த மும்பா
தாய் நகரத்தையே விலக்கி கேட்டவனா அப்பேற்பட்ட அழகி ஜமுனா இன்னைக்கு சென்னைக்கு வந்தாடா வயசு பசங்களுக்கு வகுப்பெடுக்க போறாடா चंद्रू
ரஜினி முகமதுக்கு இந்தியாவின் மீது தீராத ஆசை. எப்படியாவது இந்தியாவை கைப்பற்றி விட வேண்டும் என்ற நோக்கில் தனது தளபதியுடன் ஆலோசனை செய்து எல்லா படைகளையும் தயார் நிலைப்படுத்தினான். இரவோடு இரவாக தனது எல்லா படைகளையும் அழைத்துக் கொண்டு இந்தியாவை நோக்கி போர் தொடுக்க பயணமானான். எப்படியாவது வென்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் இந்தியாவுக்குள் நுழைந்தான். முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்ற பழமொழிக்கேற்ப தன் போராட்டத்தை தொடங்கினான். முதல் முயற்சி தோல்வியில் முடிந்தது. மறுபடியும் போராடத் தொடங்கினான். இரண்டாவது முயற்சியிலும் அவன் தோல்வியடைந்தான். ஆனாலும் அவன் மனம் தளரவில்லை. மீண்டும் போர் தொடுக்க ஆரம்பித்தான். இப்படியாக 17 முறை போராடி 18வது முறை இந்தியாவை கைப்பற்றினான். விக்கி, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது சொல்லு. மேம், இந்த பொண்ணோட முதுகு சூப்பரா தெரியுது மேம். என்ன இதெல்லாம்? எது அது? என்னன்னு கேட்டேன். இது என் கர்சீஃப். எங்க காட்டு. இது உன் கர்சீஃபா? எனக்கு இதுதான் கர்சீஃப். Get up from the class. உங்க அப்பா கூட்டிட்டு வந்த பிரின்சிபல பாரு. உங்க பையன் பண்ண தப்புக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஐயா என்னங்க, என்ற பையனு அந்த மாதிரி பையன் இல்லீங்க. அவன் மேலவே அபாண்டமா பழி சுமத்துறீங்களே. என்ற மகன் தங்கமானவனுங்க. விவரம் தெரியாம பேசுறீங்களே. உங்க பையன் தான் இந்த பொண்ணோட ஷர்ட்ட கட் பண்ணா. பீட்டர், என்ற பையன் பத்தி நல்லா தெரியுங்க. அவன் மேல அனாவசியமான பழி எல்லாம் போடாதீங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? உங்க பையன் கட் பண்ணது உண்மைதான். நீங்க என்ற வளர்ப்பைய குறை சொல்ற மாதிரி இருக்குங்க. என் பையனு அந்த மாதிரி பையன் இல்லீங்க. மிஸ்டர், பையன் மேல எங்க டீச்சர் தப்பு சொல்லணும்னு என்ன இருக்கு? உங்க பையன் தப்பு பண்ணிருக்கான் இல்லீங்க. என் பையன் நல்ல இதான் கடைசி தடவை. இனிம தப்பு பண்ணானா டீசி கொடுக்க வேண்டியிருக்கும். கூட்டிட்டு போங்க. நீங்களும் போங்க டீச்சர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது புதிய படம் பற்றி விரைவில் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். முடிவெடுக்கணும் ராசா. அங்க பாரு, ஆளையே முழுங்குற மாதிரி லுக்குறா. அது சரிடா மச்சான், எங்க அப்பா என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்துட்டாரா? எல்லா பொண்ணும் இதே இம்சதான். பொண்ணுங்களை பார்த்தா பேசணும்னு ஆசையா இருக்கடா. கிட்ட போனா கைகள்லாம் நடுங்குதுடா மச்சான். அடப்பாவி, உனக்கு பொண்ணுங்களை பார்த்தா தான். எனக்கு இந்த ஆம்பளை பசங்களை பார்த்தாவே கை கால்லாம் உதறல் எடுக்குதுரா. ஏண்டா? டே, நாம ஒரு சூப்பர் ஃபிகரை பார்த்து அது பின்னாடி லோ லோனு அலைஞ்சு அதுக்கு தேவையாண்டா வாங்கி கொடுத்து சூப்பரா அப்படி அப்படி பிக்கப் பண்ணி கொண்டு வருவோம். வரும்போது இந்த ஆம்பளை பையலுக்கு குறுக்கால புந்து கொச்சிட்டு போயிடுவானுங்கடா. அதனால என்ன பெத்த அப்ப முஞ்ச பார்த்தா கூட எனக்கு பிடிக்கிறது இல்லைன்னா பாரு. இப்போ அவ அங்கிருந்து வரா. அப்போ நீ என்ன பண்ணணும்? கிட்ட வர வர கிட்ட வர வர சூப்பர்னு சொல்லு. சூப்பர்னு சொல்லு. அடமாங்க, நான் சூப்பர்னு சொன்னா என்ன காரை ஆரம்பிச்சிருவாடா? அத நீ சொல்லணும். நான் சொல்லணும். நீ வர வர சூப்பர். யாரடா சொன்ன? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த பிதா மகன்ல வர லைலாவை சொன்னா. பொறுக்கி யார சொன்ன?
அதே பிதா மகன்ல சூர்யாவை லைலா சொன்னாங்கல்ல அத சொன்னேன் அதான் நான் பார்த்தேன் என்ன சொன்னியே நினைச்சேன் மச்சா பொறுக்கின் சொல்றாளே கடைப்பாளா எல்கேஜி லெவலியா இருக்கா டேய் எப்போ ஒரு பொண்ணு உன்னை பார்த்து பொறுக்கி பொறுக்கின் சொல்றாளோ அதே வயல கொஞ்ச நாள்ல புருஷன் புருஷன் சொல்வாடா அப்போ சொல்வான்ற சத்தியமான புருஷன் ஏ மச்சா ஏ சாரி சாரி சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா டேய் பழம் உன் ஃபிகர் வருது லவ் சொல்ல இதுதான் சரியான நேரம் மிஸ் பண்ணாத நான் சொல்லிட்டேன் ஏ மச்சான் பயமா இருக்கடா மச்சான் டேய் பழம் பயப்படலாம் காதலிக்க கூடாது காதலிக்கறோம் பயப்பட கூடாது போய் சொல்லு போ ஏ மச்சான் டாய்லெட் குள்ள போய்டடா மச்சான் அப்படியா உன் லவ் சொல்ல அதான்டா அற்புதமான இடம் போய் சொல்லு ஏ மச்சான் பயமா இருக்கடா மச்சான் டேய் போடா டேய் லேடிஸ் டாய்லெட் போடா நீ நான் போய் சொல்லட்டுமாடா டேய் தூ போடா ஏ வெச்ச பயமா இருக்கு ஏ நான் போறேன் நான் பய போடும் போடும் போ நாரி வந்து போய் விட்டதே அது நாரி போய் வர போகுதே எக்ஸ்கியூஸ் மீ ஏய் நீ எதுக்கு லேடி ஸ்டாயில் குள்ள சாரி சாரி டைம் ப்ளீஸ் டைம் கேக்குற இடமா இது ஓகே ஐ லவ் யூ ஐயோ நாரி நாரி கிச்சி ஐயய்யா 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 என்னடா இதெல்லாம் உன் மேல இப்படி ஒரு கம்ப்ளைன்ட் வந்திருக்கே என்ன பதில் சொல்லப் போற சார் நான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் சார் நீ அந்த பக்கம் போயிட்டு இருந்தே அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருந்தா சார் இந்த பொண்ணு அந்த பக்கம் நின்னுட்டு இருந்தா டைம் என்னன்னு கேட்டேன் அவ்வளவுதான் சார் டைம் என்னன்னு தான கேட்டேன் அதுல என்ன தப்பு இருக்கு இல்ல சார் என் பொண்ண பார்த்து ஐ லவ் யூ சொல்லிருக்கான் சார் இவன் யோ இன்னும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்ற அப்புறம் நடக்கறதே வேற அமைதி 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 கொஞ்சம் பொறுங்க என்னடா இதெல்லாம் சார் நான் அந்த வழியா போயிட்டு இருந்தேன் சார் நீ அந்த வழியா போயிட்டு இருந்தே அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருந்தா இந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருந்தா டைம் என்னன்னு கேட்டேன் அவ்வளவுதான் சார் டைம் என்னன்னு கேட்டிருக்க சார் என் பொண்ண பார்த்து ஐ லவ் யூ சொல்லிருக்கான் சார் யோ அவன் சொல்றானோ இல்லையோ வந்ததுல இருந்து 1000 தடவை ஐ லவ் யூ நீதான் சொல்லிட்டு இருக்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க ஏய் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் சார் நான் அந்த வழியா போயிட்டு இருந்தேன் சார் போயிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருந்தா சார் இருக்குடா என் பொண்ணு அந்த பக்கம் போகும் இல்ல நீ ஐ லவ் யூ சொல்லவும் இல்ல போடுமாடா அப்ப எதுக்கு என் பஞ்சாயத்தை கூட்டின அதுவா சொல்றயா சொல்றேன் எல்லாம் என் தலையெழுத்தியா தலையெழுத்து இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இவர் ஒரு பிரின்சிபல் வாமா போலாம் முதல்ல சொல்லியிருந்தா ஏன் செருப்பு கொடுத்துருப்பின என்னங்க அந்த சுத்த விவசாயிட்டவனா இருக்கான் உங்க பையன் அந்த பொண்ணு கிட்ட கக்கூஸ் ரூம்ல போய் காதல சொன்னாங்கறானே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா நான் சாண்டோ சின்னப்ப தேவனுடைய ரசிகன் அந்த காலத்து தியாகராஜ பாகதர் படம் டிஆர் மகாலிங்கம் படம் எல்லாம் பாத்திருக்கேன் நீங்க பாத்திருக்கீங்களா ஓ பாத்திருக்கேன் அவங்க எல்லாம் காதல எங்க சொல்லி இருக்காங்க ஆத்தோரத்துல சொல்லி இருக்காங்க அலையோரத்துல சொல்லி இருக்காங்க கக்கூஸ்ல போய் காதல சொல்லி இருக்காங்களா இல்லையே அப்படி இருக்கும்போது ஏன் பையன் இப்படி சொல்லுவான் கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டான் பையன் முகத்தை பார்த்தாலே தெரியுது பால் வடிகிற முகம் ரொம்ப நல்ல பையன் நீங்க அழுதிட்டு போங்க ஏன் பையன் ஆச்சே நீங்க நல்லா இருங்க முருகா வா முருகா மருதமலை மாமணிங்கே அப்பா இன்னைக்கு பஞ்சாயத்து தந்துச்சுப்பா அடியாத்தாடி என் மனசு நிறக்க வெட்டி பறக்குது சரிதானா போலீஸ் என்னையா என்ன நடந்தது ஐயா என் பொண்ணு பஸ்ல போயிட்டு இருக்கும் போது இந்த தடி பையன் முத்தம் கொடுத்துட்டாம்யா ஏம்ல முத்தம் கொடுத்தியா ஐயா பஸ் ஸ்பீடா போயிட்டு இருந்துச்சு ஏன் முன்னாடி இந்த பொண்ணு நின்னுட்டு இருந்துச்சு ஏன் ரெண்டு கையிலயும் வெயிட் ஜாஸ்தியா இருந்துச்சா டிரைவர் பிரேக் போட்டாரு நான் முட்டிட்டேன் சார் பிரேக் போட்டு முத்தம் கொடுத்தா சார் நீர் முத்தம் கொடுத்தாங்க முட்டிட்டாங்க என்ன நடந்தது விளக்கமா சொல்லல ஐயா நான் கிளியரா சொல்றேன் பாருங்க பஸ் ஸ்பீடா போயிட்டே இருந்துச்சு இந்த பொண்ணு என் முன்னாடி நின்னுட்டு இருந்துச்சு ஏன் கையில வெயிட் ஜாஸ்தியா இருந்துச்சா டிரைவர் பிரேக் போட்டாரு நான் முட்டிட்டேன் இல்ல சார் முட்டினதுக்கு அப்புறம் முத்தம் கொடுத்தா சார் என்னல முத்தம் கொடுத்தாங்கறாரு முட்டிட்டாங்க உண்மை சொல்லுவேன் இன்னொரு முறை கூட சொல்றேன் பஸ் ஸ்பீடா ஏய் போடு நிறுத்துடா பஸ் ஸ்பீடா போவும் இல்ல டிரைவர் பிரேக் போடவும் இல்ல நீ என் பொண்ணு மேல முட்டவும் இல்ல அவளுக்கு முத்தம் கொடுத்தவும் இல்ல போதுமா போடா நியாயம் கிடைக்கணும் உங்ககிட்ட வந்த பாரு என்ன சொல்லணும் எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் வாமா போலாம் என்ன வந்தாலும் இப்படி கோக்காரு அந்த ஆள் கிடைக்கிறாரு விடுங்க சார் என் பையன் அப்ப ஏற்பட்ட பையன் இல்ல தெரியுமா ரொம்ப தங்கமான பையன் அந்த ஆள் வேணும்னு புகார் கொடுக்க வந்திருக்காரு நீ வேற சார் இவனை போய் சந்தேகப்பட்டீங்களா சார் பையன் தொடவும் இல்லை பொண்ணு கெடவும் இல்லை வேற என்ன எதிர்பார்க்க ஒண்ணு எதிர்பார்க்கல எல்லாம் கிளம்பி போங்க என் ஃபிகர் அங்க நிக்குது நானும் எவ்வளோ மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒர்க் அவுட் ஆகலை இந்த லெட்டரை கொண்டு போய் கொடு படிச்சான்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அசந்துடுவா அவன் அசர்றாளா இல்லையோ
எனக்கு அற விழுறது நிச்சயம் மச்சான் நம்ம உடம்ப வளக்குறது பொண்ணு கிட்ட அடி வாங்குதானே தைரியமா போடா ஏன் மொட்டா சொல்ல மாட்டேன் அடி வாங்குறது நான் இல்ல டேய் போடா லட்சம்பதி நீ வாங்குற 5-10 பிச்சை காஸ்க்கு இது தேவையா அப்பப்போ 5-10 செலவுக்கு தரேன் இல்ல இது தேவைதான் போ சிங்கமோன்று பூர பட்டதே லட்சுமி பதிக்கு நல்ல நேரம் இங்கு வந்து விட்டதே என்னோட ரத்தம் சிந்த நன்றியுள்ள கூட்டம் உண்டு எஸ்கியூஸ் மீ மேடம் என் நண்பன் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் படிச்சு பாருங்க விடுறா மச்சான் இதெல்லாம் நமக்கு புதுசாடா விடுறா விடுறா अंबे अंबे உன்னை பார்த்த நாள் முதல் உன்னை நினைத்து ஆசை ஆசையாய் காதல் கொண்டேன் லேசா லேசா உன்னை சரணடைந்தேன் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கே திதிக்கிறே காதலுடன் பாய்ஸ் இதெல்லாம் சினிமா படத்தோட பேர்களா ஆமா சாமி உங்க பேர்ல கூட சாமின் படம் இருக்கு எழுத மறந்துட்டானுங்க ஏண்டாய் இதெல்லாம் சினிமா படத்தோட பேரா ஆமா சார் அப்புறம் லவ் லெட்டர்னு சொன்ன இல்ல சார் படிக்கும்போது லவ் லெட்டர் மாதிரி இருந்தது என்ன டாய் புள்ள உன்ன நம்பி வேற ஏலே சினிமா படத்துக்கு இப்படி நம்ம பேர் வைக்காங்க சாமி இப்போ கூட லேட்டஸ்டா திருராத்திரி படம் வந்திருக்கு சாமி மச்சான் காமி மன்மத ராசா அதுக்கு மேல தெரியாது என்ன லாட்டம் போடுற முட்டாய் போயிட்டே இருப்பியே ஏலே இந்த ஆட்டத்துல எல்லாம் வரப்புற பெட்ரோல் வந்து விழாவல ஆடுங்களே இதுக்கு மேல எனக்கு அசிங்கம் நான் அடுத்த பஸ்ல போய்க்கிறேன் போயிட்டு வரேன் டாய் லெட்டர் சாமி ஏய் நான் சாரி கிட்ட போட்டு குடுக்குறியா எங்களை ஒண்ணு ஆட்ட முடியாது மச்சான் ஏய் நின்னு காடா டேய் நிஸ்டிங்கடா யவ்வா வா ரொம்ப ஆடாதீங்கடா காணாம போயிடுவீங்க மச்சான் என் காதலி சாவு விட்டு போறடா ஏரியாவே எரிஞ்சிர போகுது எரியுது மச்சான் அண்ணா எனங்க 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 என்னடி போகும் போதே நம்ம விக்கியோட ஸ்கூல்ல நாளைக்கு ஏதோ பேரண்ட்ஸ் டே ஃபங்க்ஷனா டான்ஸ் எல்லாம் வேற இருக்கா நாம ரெண்டு பேரும் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் எனங்க போலாமா குத்த விவரங்கட்டவளா இருக்கறியே ஏண்டி நான் வேலை செய்யறது பிரைவேட் கம்பெனி அங்க வேலைக்கு போனாலே கண்ணுக்குள்ள விரல் விட்டு ஆட்டுவானுங்க போகலின்னு வெச்சுக்கோ கண்ணாமணியே நோண்டிடுவானுங்க உன்ன போச்சலன்னு பார்த்தா நீ நான் எல்லாம் எங்கயும் போக மாட்டேன் எனக்கு வாச்ச பொண்டாட்டி அப்படி இப்போ என்ன பண்ணலாம் அடுத்த பேரண்ட்ஸ் டேக்கு வேணா நானும் அம்மாவும் வந்து டூ இட்டே ஆடி போடுறமே சந்தோஷம் தானே வரவே வேண்டாம் வரம்மா வரங்கண்ணு மச்சான் எங்க அப்பா ரொம்ப பிஸிடா பேரண்ட்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டார் மச்சான் எங்க அப்பா ஊர்லயே இல்லடா மச்சான் எங்க அப்பா ஒரு தத்திடா பேரண்ட்ஸ் ஏன் போய் சொன்னா அது என்னது நொன்னதுன்னு கேட்டு உயிர் எடுத்துருவாரு அந்த ஆளுக்கு வழக்கம் சொல்றதுக்குள்ள பேரண்ட்ஸ் ஃபங்க்ஷனே முடிஞ்சு போயிடும் அதான் நான் அந்த ஆளுக்கு சொல்லவே இல்ல ஏய் உங்க பாரு அந்த மாளுக வராளுங்க ஏய் மச்சான் ஸ்விம்மிங் போறாங்கடா பாட்ட மாட்டேங்கறாளுங்கடா டேய் பேசாம கால்ல விழுந்துறலாமா சீச்சி அது அசிங்கம்டா என்ன அசிங்கம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கால்ல விழுந்துதான் காரியத்தை சாதிக்கறாங்க அப்போ விழுந்து லாண்ட்ற கண்டிப்பா விழுந்துறோம் ஏ பூஜா ஏ அனிதா போடி கொஞ்சம் இங்க வாங்கல டேய் என்னங்கடா இது இவளுங்க கால்ல விழுகுறதே இவளுங்க கவுக்கதாம் மச்சான் நாம சில தப்புலாம் பண்ணிட்டோம் அதனால எங்களை மன்னிச்சிடுங்களே வரப்போற பேரண்ட்ஸ் டே ஃபங்க்ஷன்ல நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து புரோகிராம் பண்ணோம் அதனால நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க போதும் போதும் எந்திரி மன்னிச்சோம் மன்னிச்சோம் சரி வரப்போற பேரண்ட்ஸ் டே ஃபங்க்ஷனை நம்ம எல்லாரும் சேர்ந்து सेलिब्रेट பண்ணலாம் ஓகேவா ஓகேவா ஓகே
பொண்ணு சேலை அப்பு பிடுது ஆளு அலருச்சு பூடி ஆளு உன்னை தொட்டு திம்பேனே உருகாய போறேன் ஒத்தரந்த நந்தானே உன்னுதட்டு மேல மல்லிப்பூ அவா ஏண்டி காத்திருக்க நூலா மந்திரிச்சு விட்டவரு கோழியான ரொம்ப நாளா கம்பங்காட்டு மூளை ஏ கண்ணி பொண்ணு கட்டுக்குட்டி பசங்களா இத எப்படி பிடிக்கணும் என்னெல்லாம் வித காட்டணும்னு மட்டும் பாருங்க டேய் படம் சர்க்கஸ்ல வித காட்டுவாங்க சினிமால வித காட்டுவாங்க ஆமா இவனும் சிகரெட்ல வித காட்டுறேன்றா பார்க்கலாம் என்ன மொட்டை மாடியில புகை வருது முருகா என்ன முருகா மொட்டை மாடியில புகை வருது எந்த முருகா பண்றீங்க Hey, hey, Muruga, hey, hey, Muruga, hey, hey, Muruga, hey, hey, Muruga.
வெற்றிவேல் முருகா, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. அடடடடடா, பக்தியை கொளுத்தி வச்சுட்டு பக்தியோட படிக்கிறீங்களா? பக்தி இருக்கிறதுல படிப்பு வரும். நம்ம பசங்க தங்கமான பசங்களாச்சு. முருகா விட்டீங்களாப்பா? படிங்க, நல்லா படிங்க முருகா. சரி முருகா. அப்பாடா எப்படி கிடைக்கிறாரு? ஏ எங்க அப்பா அப்படிதான்டா. ஏண்டா மச்சா, அப்பனுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? எப்படிடா உங்க அம்மா இவரோட குடும்பம் தள்ளுறாங்க? என்னடா பண்றது? உங்க அம்மாக்கு அவார்டே கொடுக்கணும். நாட்டுல பாதி அப்பா இப்ப இப்படிதான்டா. அப்படி பார்த்தா எங்க ஆத்தாளுக்கு ஆஸ்கார் அவார்டே தரணும். அந்த கடி கடிப்பா எங்க அப்ப. போங்க போங்க. ஹலோ கேர்ள்ஸ், கரெக்ட்டா புஷ் பண்ணி போட்டீங்கன்னா வலையில விழுந்துரும். புஷ் பண்ணாத விட்டீங்களா கீழ விழுந்துரும். அதுக்கு அப்புறம் நாங்க பொறுப்பு இல்ல. பாத்து போடுவாய். சூப்பர் ஷாட் மச்சான். அப்படி போற ஆர்வால விளையாட்டு இங்க பாருங்க சார், எப்பேற்பட்ட விளையாட்டு, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க பாருங்க. ஏ சாமி என்ன மறைக்க? ஏலே நீ கெடுது மட்டும் இல்லாம இப்ப இந்த பசங்களையும் கெடுக்க பாக்கியல. யாரு இவங்க? சாமி இவங்க பிஞ்சிலே பழுத்து வெம்பி போல ஞானப்பல கொட்டைங்க சாமி. என்ன சாமி அடிக்க போறீங்களா? ஏலே மச்சா நம்மால எப்படி கொஞ்சம் நல்ல ஜம்ப் பண்ணி குதிமா, அப்பதான் பால் கரெக்டா வலையில விழும். சொன்ன மாதிரியே போட்டியம்மா. அதே நான் அப்படியே போடு மாமா. மின்னல் யாரா நீங்க? ஸ்கூல் கிளாஸ்ல என்ன வேலை உங்களுக்கு? வந்து போறீங்களா இல்லையா? கை பிடிக்காத பழனி ஜே, நம்ம ஸ்கூல் கிளாஸ் பக்கத்து ஏரியா பொறிச்சு பசங்க சிலும்பு சம்பாருங்க, வாங்கடா போய் காப்பாத்தலாம். நல்லா வேணுண்டி பிரெண்ட்ஸ், நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் செய்யுங்க, நாங்க தலையிடவே மாட்டோம். இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு மேட்னி ஷோ. அவங்கள பார்த்தாலே தெரியுது பக்கா பொறுக்கி பசங்க. நம்மளோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. அடி வாங்க
மச்சான் தனியா டேய் வேதெல்லாம் தேடி வரேன் எங்கதான் இருக்க மாவனை எல்லோ ஷர்ட் நீ கையில மாட்ட மாவனை கொட்டிட்ட ஐயோ நீ இருக்கே சுடிக்கிறானே காக்கா வழி போடுறக்கு அப்படிங்கிற அப்ப இந்த ஷர்ட் பாத்த பாக்கலையே அப்ப குறை அந்த இரும்ப நீ துடிச்சுட்டாரு எல்லோ ஷர்ட் இங்கடா போனா என்ன இனிமே எவனாச்சு இந்த பக்கம் வந்தீங்க நான் இந்த ஸ்கூல விட்டு டீச் வாங்கிட்டு போயிடுறேன் ஏன்னா அடி வாங்க முடியலடா சாமி மச்சான் காத்துருப்பாங்க தேங்க்ஸ் விக்கி யா உன் வரல இருந்து எதுவும் வராதா சரி தேங்க்ஸ்டா வெறும் தேங்க்ஸ் தானா வேற என்ன இல்ல நம்ம எல்லாம் ஒன்னா ஹோட்டல்ல ரூம் போட்டு ரெண்டு இட்லி செல்லாமனு கேட்க வந்தேன் மச்சா பாத்தீங்க முழிக்கிற முழிய பார்த்தா ஒர்க் அவுட் ஆயிடும் போல தெரியுது உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியுதுடா ஜத்தா உங்க காது அதானே பார்த்தா மச்சான் துபாயில பொறுக்க வேண்டிய பார்ட்டி எல்லாம் இங்க பிறந்து நம்ம உயிர் எடுக்கிறாங்கடா டேய் மச்சான் இவளுங்க ஃபைட் பண்ணி வேஸ்டா போறியா டேய் வலைய வீசிருக்கோம்ல இந்த மீனுங்க கண்டிப்பா நம்ம வலையில ஒரு நாள் விழுண்டா மச்சான் சொன்னா சரியாதாண்டா இருக்கும் மாணவ மாணவிகளே நான் இன்னைக்கு உங்களுக்கு ஏப்பா ஏ குட் மார்னிங் சாமி ஏனா உன்ன தேடி வீடு பண்ண நீ இங்க வந்தியோ அடடா கிளம்பலாம் பார்த்தா அண்ணன் பார்த்து ஓம் பண்ணாட்டி அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க ஒரு காபி குடிச்சு தான் போணும்னு சொல்லிட்டான் நமக்கு தான் தண்ணி அடிச்சு அடிச்சு குடல் ஜோலி முடிச்சு போச்சு இல்ல
டாக்டர் தான் காபி கிபி குடிக்கிட்டான்னு சொல்லிவிட்டார்ல, அதனால சரி ஜாயி ஒரு பூசு வரும்னு சொன்னேன். நல்ல சுட சுட கொடுத்தா குடிச்சுட்டு வந்தேன்ப்பா. ஏன்ப்பா வர வர உனக்கு புத்தி மலங்கி போச்சாம்ல? இல்ல அட நான் சொல்லப்பா உன் பொண்டாடிதான் சொல்றான், செல்போன மறந்து வச்சிட்டாம்ல. இந்தா வச்சுக்க. அட இன்னும் நாலஞ்சு வாரத்தை சொன்னாலப்பா, அதெல்லாம் வெளியில் சொன்னா வெக்க கிடப்பா, பசங்க எல்லாம் சிரிச்சு விடுவாங்க. சரி சரி நமக்கு எதுக்கு உரம்பு? நான் உள்ள போணுமா வெளியே போணுமா? உள்ள வெளிய உள்ள வெளிய ஊ போய் தொழல. ஆனா அதையா போய் இவ்வளவு வருத்தப்பட்டு சொல்லுங்க. ஆனா என்னடா வாட்டியாவன் மாப்பிள்ள மச்சான் மாப்பிள்ள. மாணவ மாணவிகளே, நான் நேத்து நடத்தின பாடத்துல இருந்து நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட சில உதாரணம் கேட்க போறேன். தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் சொல்றாங்களே, அதுக்கு யாராவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. சாமி நான் சொல்றேன் சாமி. சொல்லுல. இவங்க அப்பா காற்று அடிச்சாலே கவுந்துருவாரு, பையன் ஹாஃப் அடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பான். கரெக்டா சொன்ன மச்சான். உட்கார்ல. இனிமே உங்ககிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி இல்லல. நடத்தின பாடத்துல யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்களேன், நானே சொல்லுவேன். ஒரு சந்தேகம் என்ன இல்ல லட்சுமி விதி, உனக்கு சந்தேகமே வராதுல, கேளுல. புரிய முயற்சியாவது பண்ணல. ஹலோ, ஏய் யாரு மச்சானா? என்ன பள்ளிக்கூடத்துல தான் இருக்கேன், நம்ம தமிழ் வார்த்தை தான் ஏதோ அறுத்து இருக்கேன். எல்லாம் இந்த பரிசு கூட புண்ணங்கள் என்னாச்சு? எல்லாம் சீக்கிரம் போய் எல்லாம் மாடுகள் எல்லாம் கொலை பண்ணி எல்லாம் கிடக்கு. நாய் வேலை நிமித்த முடியுமா? எப்படியும் போல. முதல்ல இந்த செல்போனை கண்டுபிடிச்சவன ஒண்ணும் பண்ண முடியாதுல. மச்சான் வீட்டுக்கு ஒரு ஃபிகர் செட் பண்ண என்ன மச்சாச்சு? அவ கார் துப்பிட்டாடா. வீட்டு கிட்ட தான் அப்படினா ஸ்கூல் லைஃப் ரொம்ப போர் அடிக்குது மச்சான். மச்சான் ஒரு பொண்ணு கூட நமக்கு சிக்க மாட்டேங்குது மச்சான். நான் தூணில போட்டு தான் பாக்குறேன், ஒரு புழு பூச்சி கூட சிக்க மாட்டேங்குதுடா. சரி வாங்கடா போலாம். ஆஹா மச்சான், நம்மளுக்கு ஆவாத பாத்தீங்க. உங்களோட லவ் தான் வேணும். இத பாருடா, ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் லவ்க்கும் ஒரு நூல் இடைவெளிதான். எங்களுக்கும் உங்களை மாதிரி ஆசை இருக்காதா? அதுக்காக டாய்லெட்ல வந்து ஐ லவ் யூ சொல்றது, பஸ்ல கிஸ் பண்றது, ஸ்கூல்ல ஜாக்கெட்ட கட் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு தப்பா படல சொல்லுங்களேடா. எல்லாம் ஒரு ஜாலிக்காக தான் செஞ்சோம். ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதானே? சரி, இன்னில இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா லவர்ஸா இருப்போம். ஓகேவா? ஓகேவா? ஓகே. அப்பனா நாளைக்கு எங்க ரூம் போலாம்? அச்சா எங்க மீட் பண்ணலாம்? மைனாடா 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 இப்ப நைட்.
கூட்டில வளரும் தாடி மாட்டேங்கிறாள்டா ஆமாண்டா ம
சிக்னல் காட்டலாமாடா சிக்னல் காட்டலாம் இதே சிக்னலா காட்டலாம்டா வணக்கம் மச்சான் அவனுங்கடா மச்சான் நம்ம கணக்கு பாஸ் இருக்கோம் சயின்ஸ் டீச்சர் இருக்கோம் ஒரு இடி இருக்குன்றாங்களே அது உண்மைதானா டட்டு தாளம் காத்தாலும் உன் வாயில நல்ல வார்த்தையே வராதுரா இதெல்லாம் நமக்கு நல்ல வார்த்தை தானே ஒண்ணுமே புரியலடா எனக்கு மட்டும் நல்லா புரியுதுடா சம கட்டடா நந்தினி Hello. I'm Pani, madam. Hi. I am Lakshmi Pati. Hello. Thank you. Okay. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் okay? Bye. சேய் கை கொடுத்தது எப்படிடா இருக்கு? ஃப்ரிட்ஜுக்குள்ள கை விட்ட மாதிரி இருக்குடா. தம்பிகளா, கவலையே படாதீங்க. இந்த புரோக்கர் பொன்னம்பலம் கை நீட்டி காசை வாங்கிட்டா ஆரியத்துல கச்சிதமா இருப்பான். உங்க ஃபிகர்களை கலாய்க்கிறதுக்கு நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு மேல சூப்பரா மூணு ஃபிகர் அம்ச்சிக்கிறேன் போதுமா? அப்ப எவ்வளவு செலவாகும்? தலைக்கு 300 ஆக மொத்தம் 900 மச்சான் புரியா நீ கேட்ட பணத்துல இருக்க கரெக்டா வந்துருவாங்கல்ல மாமா அதெல்லாம் கரெக்டா அனுப்பி வச்சிருவாரா தம்பிதான் நம்ம தொழில கச்சிதமா புரிஞ்சு வச்சிருக்காரு மணி 9 அடிக்குதோ இல்லையோ கரெக்டா என் பிகருங்க கலர் கலரா உங்க காமோல இருப்பாங்க போதுமா இருப்பாங்க சரி அப்பப்ப கட்டிட்டு பிடிப்பாங்களா கவலையே படாதீங்க நீங்க வேண்டாம் வேண்டாம்னு தள்ளினாலும் உங்களை விரட்டி விரட்டி கட்டி பிடிப்பாங்க டேய் மச்சான் அப்ப நாளைக்கு நம்ம ஆளுங்கள ஒரு கலாய் கலாய்ச்சிர வேண்டியதான் ஓகேடா மச்சான் பழா நம்ம ஆளுங்கள காணுமேடா மச்சான் நம்ம ஆளுங்கள விடுறா புரோக்கர்ஸ் நாளுங்கள இன்னும் காணுமே மணி வேற 9 ஆச்சு விக்கி அங்க பாரு 9 மணி பார்ட்டி அல்ல 9 மணி பார்ட்டி Hey boys,
உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப ஆடி இல்ல இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? நாங்க மட்டும் இல்லனா காணாம போயிருப்பீங்க. வாங்கடி போலாம். உங்களுக்குலாம் பட்டாதான் புத்தி வரும். மச்சான், இவளங்களை வெறுப்பேத்துறான் பார்த்தா நம்மள வெறுப்பேத்துறாளுங்கடா. இந்த புரோக்கர் பையன் டோட்டலா நம்மள கவுத்துறானடா மச்சான். பை. Excuse me, madam. Hello? Auntie? Auntie? என்னங்கடா என்ன இந்த பக்கம்? மேடம் சாரு வீட்ல இல்லீங்களா மேடம்? எப்பதான வெளியில போனாரு? ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வராம போயிட்டுமே. ஏ இருந்தா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கலாமேதான். சரி அப்போ நாங்க வரோம் மேடம். மேடம் 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 ஒரு சின்ன சந்தேகம். என்ன? வீட்ல இருக்காரு சாரு, அவர் உங்க அப்பா தானே மேடம்? மேடம் இவன் தான் சந்தேகப்பட்டான். இவன் தான் மேடம் கேட்க சொன்னான். அவர் தான் என் ஹஸ்பண்ட். விக்கி என்னடா நம்ம வரக்கூட பிரசர் மச்சான் காணோம். டேய் அது அங்க இருக்கான்டா. இது இருக்கான்டா மச்சா. என்னடா ஆண்டி அடிச்சுன்னு ஃபீல் பண்றியா? டேய் லூஸ் மாதிரி பேசாத. பொண்ணுங்க நம்மள அடிக்கிறது காரி துப்புறது இதெல்லாம் சந்தோஷப்படுற விஷயம்டா. இதுக்கு போய் நான் ஃபீல் பண்ணுவேனா? அதான் பார்த்தேன், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டியா? அப்புறம் எதுக்குடா ஃபீல் பண்ற? டேய் அவ ஹஸ்பண்ட்னு சொன்னா பத்தியா, அதுதான் நம்மளுக்கு பிளஸ். எப்பறா வயசான ஹஸ்பண்ட், யூத்தான ஆண்டி. நாம எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? அவ வயசு எப்படி? ஏய் மச்சா மச்சான், சைக்கிள் கேப்ல நீ ஆட்டோ ஓட்டுறனாச்சடா, அந்த ஆட்டோல எங்கேயும் ஏத்திக்கிட்டா? ஏத்திக்கிட்டா போச்சு. வாங்கடா வா. இங்க 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 கட் பண்ணு. இந்த மேல கொஞ்சம். மார்னிங் மேடம். ஆ குட் மார்னிங். என்னங்கடா நேத்து அடிச்சேன் கோமா? சச்சா அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் மேடம். உங்க கை கண்ணத்துல பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓ மேடம், தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. மேடம் ஸ்கூலுக்கு போறோம், பக்கத்துல மார்க்கெட் இருக்கு, உங்களுக்கு பொடலங்கா முருங்கை வேணா சொல்லுங்க, வரும்போது வாங்கிட்டு வரோம். மீன் கூட இருக்கு மேடம். மேடம் அங்க மார்க்கெட்ல உரிச்ச கோழி தொங்குது, உங்களுக்கு வேணுமா மேடம்? அதெல்லாம் இல்ல வேண்டாம், எனக்கு ஒரு ஆணி அடிச்சு போட்டோ மாட்டணும், அதான் உங்களை அடிக்க சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா உங்களுக்கு தான் ஸ்கூல் இருக்கு. அட பரவாயில்ல மேடம், நாங்க அடிச்சு கொடுக்கறோம். டேய் ஸ்கூல் போலியடா? ஸ்கூல் கிடக்குது ஸ்கூல். அதானே அதுங்க தாத்தா காலத்துல இருந்து எங்கேயும் போக அங்கேயே தான் இருக்கு, அதுவா முக்கியம்? ஆணி அடிக்கணும் மேடம், அதான் முக்கியம். பேக கீழ போட்டு ஆணி இல்ல போங்க மேடம், சிரிச்சுட்டே போங்க, நீங்க போங்க. சர் சார் என்ன சுத்தியும் ஆணி விடு. இதோ யார் மேல ஏறி ஆணி அடிக்க போறீங்க? நான் ஏறி ஆணி அடிக்கிறேன் மேடம். நான் மேடம் நான் மேடம். டேய் நீ எல்லாம் ஏறல ஏணி தாங்காத. விக்கி நீ அடி மச்சான். புடிடா இதுட என்னடா வேல, நான் புடிக்கிறேன் பாத்தா நீ அடி. என்னடா அங்க பாத்து அடிடா. மேடம் மேடம் நானும் ஆணி அடிக்கிறேன் மேடம். வழியில பறந்துச்சு மேடம், இப்ப நான் ஆணி அடிக்கிறேன் மேடம். சின்ன பசங்க நீங்க, நீங்க ஒழுங்கா ஏணிய புடிங்க, நான் ஏறி ஆணி அடிக்கிறேன். ஒழுங்கா புடிங்கடா. டேய் இந்த
செவத்துல ஆணி இறங்க மாட்டேங்குது மேடம் மேடம் அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க மேடம் என்னாலும் பரவாயில்ல நாங்க புடிச்சுக்கிட்டே இருக்கோம் நீங்க அழிச்சுட்டே இருங்க நான் சொல்றேன்ல இந்த செவத்துல ஆணி இறங்கலன்னு வேற இடத்துல அடிச்சுக்கலாம் கெட்டி எப்படிங்கடா ஏனி ஆட்டா ஏணியை அடித்து ராணியை பிடிக்க வந்த ஞானிகளே பள்ளியை மறந்து பறக்கும் கில்லியை மறந்து சொல்லு படிக்க வந்த ஜோதிகளே இந்த பூனையும் பாலை குடிக்குமா என்பது போல் முடிப்போரே உம்மை வசியம் செய்த தேவதைக்கு வந்தனம் போருங்களே இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஏதாவது முக்கியமான சப்ஜெக்ட் இருக்கு நீ எது கேக்குறேன்னு எனக்கு தெரியும்டா இன்னைக்கு சுளுக்கெடுக்கிறத பாக்குறத விட நம்மளுக்கு முக்கியமான சப்ஜெக்ட் வேற எதுவுமே இல்ல சரியா டேய் அதே போல அவள கரெக்டா கண்டுபிடிக்கிற என்னடா மச்சான் 12 வருஷமா ஒண்ணா சுத்திட்டு இருக்கோம் இது கூட தெரியாது எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தானடா அப்படி போறான் மச்சான் 1 2 3 ரெடி ஜூட் மெதுவா
அதுக்கு உபகாரமா ஐயா தெய்வ மாதிரி எனக்கு டிரைவர் வேலை எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. ஏய் வாசு ஷாட். ஏய் சசு. என்ன சார்? இங்க வா. இவரை கொண்டு போய் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்கு போய் வேண்டிய ஏர்பா பண்ணு. ஓகே. வாங்க. ரொம்ப நன்றியா. வரமா. ஓகே. நந்தினி இஸ் a very nice man you know. ஐ see. என்னங்க? ஆ. என்ன பண்றீங்க? அக்கவுண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கேன். கம்பெனி அக்கவுண்ட்ஸ் பாக்குறீங்களா? அக்கவுண்ட்ஸ் பாக்குறீங்களா? பாத்துட்டே தான் இருக்கேன். சீக்கிரம் பாத்துட்டு வாங்க, தூக்கம் வருது. சரி. கொஞ்சம் தைல தேய்ச்சி விட வரீங்களா? இந்த வரேன். என்ன டாலிங்? காலையில எக்ஸசைஸ் பண்ணும் போது கால் சுளுக்கிடுச்சு. ஐயோ, கொஞ்சம் இந்த தைலத்தை தேய்ச்சி விட முடியுமா? பொண்டாடி கேட்டா புருஷன் தட்ட முடியுமா? இதோ போடுறேன். எங்க? இங்கயா? இங்க. இதோ போட்டு விடுறேன். கொஞ்சம் அசையாத பேரு நல்லா தேய்க்கிறேன். இப்ப சுகமா இருக்கா? கையில போதுமா? கீழுக்கு என்ன தடு விட்டுமா? ஹலோ சார், நான் மேனேஜர் ராமமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க
சார் நம்ம அனுப்பின சர்க்கிள்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு இதை நம்பி தான் எல்லாருக்கும் செக் கொடுத்துருக்கோம் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா கம்பெனி பேர் கெட்டுடும் அதை இன்ஃபார்ம் பண்ணலாம்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இமிடியேட்டாக அவங்கள்ட்ட பேசினீங்கன்னா நல்லா இருக்கும் சார் இல்லைனா பிரச்சனை ஆகிடும் அதான் ஃபோன் பண்ணேன் வச்சிடறேன் சார் என்னங்க தூக்கம் வருது ஏன் தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு நெஞ்சு அடிக்காம டேப்லெட்ஸ் எடுக்கிறியா ப்ளீஸ் கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க ரெஸ்ட் எடுங்க சாரி இட்ஸ் ஓகே மேடத்தை பார்க்கலாம்னு வந்தோம் மேடம் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்காங்களே ஐயோ பரவாயில்ல நீங்க வந்த உடனே உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க நீங்க போய் பாருங்க வரமாளி டாடா பை என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க என்னடா ஏதோ என்ன பார்த்து பேசணும்னு சொன்னீங்களோ சார பார்க்கலாம் வந்தோம் மேடம் சார பார்த்து இன்ட்ரோடியூஸ் ஆகலாம் வந்தோம் சாரதான் பார்க்க வந்தீங்களா நீங்க என்னதான் பார்க்க வந்தீங்களோன்னு நினைச்சேன் ஒருவேளை என்ன பார்க்க வந்திருந்தா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன் அப்ப ஏன் போய் சொன்னீங்க எதிரில உங்களை பார்த்துட்டோம் வாய் ஒளரிடுச்சு மேடம் நாளைக்கு என்னோட பர்த்டே சார் வர ஊர்ல இல்ல காலையில 9 மணிக்கெல்லாம் நீங்க வந்துட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மேடம் இதெல்லாம் சொல்லணுமா மேடம் 9 மணிக்கு டான் வருவோம் மேடம் நான் 8:30 வந்துருவோம் மேடம் மேடம் நான் வேணா இங்கே தங்கிட்டு உங்க கூட சேர்ந்து குளத்துல குளிச்சிட்டு 7 மணிக்கே ரெடி ஆயிடுறேன் மேடம் உன்னோட சின்சியரிட்டி எனக்கு புரியுது காலையில 9 மணிக்கு வாங்க ஓகே பை 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 புதுசா சொல்லுங்கடா சில்லுன்னு ஒரு பானை மோர் வாங்கி கொடுத்துலாமா எக்ஸலென்ட் வெச்சி பர்த்டே கிஃப்ட் சொல்லுங்கடா மோர் தேனே டேய் நாம குடுக்குற கிஃப்ட் எப்பவுமே அந்த ஆண்டி மனசுல நிக்கிற மாதிரி எப்பவுமே அந்த ஆண்டி உடம்புல ஒட்டற மாதிரி ஒரு கிஃப்டா இருக்கணும் என்ன குடுக்கலாம் அது டேய் சொல்றா மச்சா சொல்றா கேக்குறோம்ல சொல்லு மச்சா பணத்தை ரெடி பண்ணுங்க பரிச நாளைக்கு சொல்றேன் டேய் ராசா உங்க இன்னும் கொஞ்ச நாள வேலையில கண்ணு உன் படிப்பு செலவுக்காக கந்து வட்டி பணம் எடுத்து இருக்கிறேன் நல்லா படிச்சு பாஸ் ஆயிரு ராஜா ஐயோ இதுக்கு போய் ஃபீல் பண்றியப்பா இது ஆஃபல் எக்ஸாம் தான் ஆனுவல் எக்ஸாம் தான் அதிகமா மார்க் வாங்கணும் விக்கி அது என்ன எக்ஸாம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கையில தான் அவர் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்காரு அட என்னம்மா ஏன் மேல ஒரு நம்பிக்கை இல்லையா நீ ஸ்கூல்லயே ஃபர்ஸ்டா வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா உனக்கு இருக்குமா எனக்கு அம்மா ஏமால் நம்பிக்கைமா நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வரேம்மா அப்பா வரேன்ப்பா நல்லா பரிச்சை எழுதுப்பா அப்பனே முருகா உன்னையே தினமும் நம்பி கும்பிடுறதுனாலயோ என்னவோ என்னையும் உன்ன மாதிரியே ஒரு நாள் கோமணத்தோட நிக்க வைக்கிறது முடிவு பண்ணிட்டியா முருகா டேய் மகனே
அப்பா பார்த்த தொழில மூணு மாசமா நஷ்டம் அடைஞ்சிச்சா அதனால்தான் ஏ நகை அவ நகை எல்லாத்தையும் ஆமாப்பா எல்லா நகையும் அடகு வச்சு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கம்பா என்னமா பண்றது இந்த காலத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமா போச்சேம்மா டேய் பழனி எப்படியாவது படிச்சு பாஸ் பண்ணிடுறா எல்லாம் எங்க அப்பா முருகன் பாத்துக்குவான் முருகா 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 லட்சுமிபதி நம்ம குடும்பத்துல உள்ள கஷ்டம் தீரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நம்ம திருப்பதி போறது வழக்கம் ஆனா இந்த வருஷம் நம்ம திருப்பதி போகாம உன் படிப்பு செலவுக்காக இந்த உண்டியில உடைக்க போறேடா ஏண்டி வருத்தப்படுற நம்ம பையனோட படிப்பு செலவுக்காக தாடி இந்த உண்டியில உடைக்கிறோம் அதுல ஒண்ணு தப்பு இல்லடி Happy birthday to you. என்னடா சேலையெல்லாம் இல்ல மேடம் நீங்க ஸ்கர்ட் போட்டு பாத்துறோம் ஜீன்ஸ் போட்டு பாத்துறோம் ஷார்ட்ஸ் போட்டு கூட பாத்துறோம் ஆனா சேலை கட்டி பார்த்ததே இல்ல மேடம் எல்லாம் சரிடா ஆனா எனக்கு சேலை கட்டு தெரியாது மேடம் இவனுக்கு தெரியும் மேடம் டேய் உனக்கு எப்படி தெரியும் எங்க பக்கத்து வீட்டு அண்டிக்கு அவங்க புருஷன் சேலை கட்டி விடும்போது கதவு ஓட்டவே பாத்துர்க்கே மேடம் டேய் தெரிட்டு பசங்கடா நீங்க சரி என் பிறந்தநாளுக்காக ஒரு பாட்டு பாடுங்க இல்ல பாட்டலாம் பாட தெரியாது மேடம் டேய் பரவாயில்ல பாடுங்கடா நீங்க எடுத்து கொடுத்தா நாங்க பாடுறோம் மேடம் என்ன மச்சான் ஆமா மேடம் பாடுங்க மேடம் சரி ஊரு விட்டு ஊரு வந்து Thank you.
ஒரு கோல இல்லடா ஒன்பது கோல கூட பண்ணலாம் மச்சான் டெய்லி குண்டா உன பண்ணுண்டா உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா நீ வேணா கேட்டிக்கிற ஏய் மச்சான் 12 வருஷமா ஒண்ணா மண்ணா பழகிட்டோம் இந்த உடம்புல பாதி நீ வேணா குடுத்து வளர்ந்ததுடா அது மட்டும் இல்ல இந்த பொம்பளை விஷயத்துல ஒரு மனசு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது ஒரு மனசு வேணும் வேணும்னு சொல்லுது சொல்லுது இல்ல அப்ப போ இங்க எங்க போற வாடா போடா வாடா அந்த பாம் பண்ணின போய் பார்க்கலாம் என்ன தம்பிங்களா பயந்துட்டீங்களா பாம் பாண்டியனுக்கு ஒரு இன்டரக்ஷன் வேணாமா அதுக்கு தான்
சிங்கப்பூர்ல சில சிலைகளை உடைச்சிருக்கேன், மலேசியால பல மலைகளை உடைச்சிருக்கேன், ஏன் பாகிஸ்தான்ல கூட பல்ல தானே உடைச்சா கம்முன்ற பக்கோடா பாறைகளை உடைச்சிருக்கேன். முதல் முறையா தமிழ்நாட்டுல ஒரு தலையை உடைக்க போறேன். இது சாதாரண டப்பா நினைச்சுக்காதீங்க, இதுல ஆட்டோ மைக்ரோ பாம் செட் பண்ணிருக்கேன். இதை இங்க வச்சுட்டு நான் அங்க போய் இந்த ரிமோட் அமுக்குன்னா அவன் க்ளோஸ். ஐயா நீ என்ன வளவளன் பேசிட்டே இருக்க, அந்த ஜாகிங் வர டைம் ஆச்சு, பாம் வலக்கேவை. சரிங்க பாய். தம்பிகளா அவனுக்கு டைம் நெருங்கிருச்சு, இத அமுக்குறனா. யோ யோ இங்க இருந்து அமுக்கி தச்சற போற, பாம் அடிக்கு போற, அந்த பக்கம் போ. வாங்க தம்பிகளா வாங்க. வாடா யோ பாம்சே, நீ வெக்கற வெடியில அந்த கிழவன் பீஸ் பீஸா போன்னு சொல்லிட்டேன். தம்பிகளா என் சோழிய வெடி வெடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க. யோ அங்க பாரு அந்த பெருசு வந்துட்டு இருக்கா. நீங்க சொன்னாலும் இவன் தானா, சாவ தேடி வர முத ஆள் இவன் தான். வா ராஜா வா. தம்பிகளா கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க, நான் வச்சிருக்கிற பாம்பு ரொம்ப டேஞ்சரான பாம்பு, சில சமயத்துல ரிவர்ஸ்ல அடிச்சிரும். தயவு செய்து சொல்றதை கேளுங்க. யோ நெரிடா வெடியா, இருங்கடா வெடிக்கடா. இடியல்ஸ், இந்த ஊர்ல எவனுக்குமே காமன் சென்ஸே கிடையாதியா? ஜாகிங் போறதுல போய் காலி டப்பா வச்சிருக்காங்க. நான் சிங்கப்பூர்ல சிலைகளை உடைச்சிருக்கேன், மலேசியால பல மலைகளை உடைச்சிருக்கேன், தமிழ்நாட்டுல தமிழனுக்கு வெடி வச்சா தனக்கே வெடிக்குங்கிற ரகசியத்தை இங்கதான்டா தெரிஞ்சுக்கிட்டேன். யோ என்ன அப்படி சொதப்பிட்ட? ஏய் நான் வச்ச பாம்பு எனக்கே ரிவர்ஸ்ல அடிச்சிருச்சுடா, ஆஸ்பத்திரி செலவுக்கு 5000 போட்டு கொடுங்கடா. போட்டு கொடுங்கமா, ரெண்டு போட்டானா. இந்த துபா குரூப் இப்படி சொதப்போன எதிர்பார்க்கவே இல்லடா. நாளை காலைல அந்த கிழவன் ஜாகிங் வரும்போது களத்துல நாமே இறங்குவோம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா சேர்த்துட்டு போங்க. தம்பிகளா என்னடா உங்களுக்கு நாங்க பயங்கரமான தீவிரவாதிங்க. நீ என்ன பிச்சைக்கார தீவிரவாதிங்களா? ஏய் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், கேட்டதை கொடு. குடுக்கலாம் என்ன பண்ணுவேன்? குடுக்கலனா குத்துவோம். எங்க குத்து பாக்கலாம்? இருந்து சரிப்பட்டு வரமாடாருங்க, அடிச்சு தூக்க வேண்டியதுதான். பயந்து ஓடிதான் போல இங்க இருக்கண்டா. வணக்கம். கரும்பு உங்க மாதிரி தாவி தாவி வராங்க, வாழைப்பழம் கொடுக்கறவா. இவனுக்கு திருந்த மாட்டாங்க போல இருக்க, இவங்க டயர்டாக வேண்டிதான். வா 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 வா. Thank you.
நாங்கடா நாடோடி மன்னன்களா என்னடா கேட்ட சத்துறீங்க சமா இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க போல இருக்கு நம்ம ஆயுதத்தை தூக்க வேண்டியதான் என்னது இது முதுகுல மூட்டை வளர்ந்த மாதிரி இருக்கு என்ன தகுதி மண்டா இந்த சிங்கத்திய இப்படி அந்த தொங்க விட்டுருப்ப இப்ப பாத்தியா சிங்கத்துக்கிட்ட மாட்டின எலி அதுல நீ தெலட்டியலி மச்சா குடிக்கிட்டாண்டா பாத்தி குத்திட்டா மச்சா முயற்சி இறைவனையாக்கும் அது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அடப்பாவீங்களா பெரியங்க உழைக்கிறதுக்கும் உருவாக்குறதுக்கும் சொன்ன பழமொழியெல்லாம் நீங்க அழிக்கிறதுக்கும் அழியறதுக்கும் சொல்றீங்களே குறிப்பிடுங்களாடா டே புல்டோசர் என்னடா சொல்ற மச்சான் விக்கி கத்தி குத்து பட்டறான்ற அனுபவத்தை சொல்றேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடாப்பா பயமா இருக்கா ஆமாண்டா பழம் ஒத்துக்கிட்டான்டா டே நான் எங்கடா ஒத்துக்கிட்டேன் டே நீ ஒத்துக்கலன்னா ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் அப்ப ஒத்துக்கிட்டா ஒத்துக்கலன்னு அர்த்தம் அப்ப நான் ஒத்துக்கிட்டேன்டா பழம் பக்கா ஒத்துக்கிட்டேன்டா டே ஒண்ணுமே புரியலடா இப்ப புரியாது நாளைக்கு நான் போட போற பிளான்ல வேற எல்லாமே புரியும் நீங்க எடுக்க போற படத்துக்கு புரோடியூசர் யாரு ஹீரோ யாரு டைரக்டர் யாரு நான் தான் டைரக்டர் சங்கர் சார் சங்கர் சார் உங்க படம் எல்லா படமும் பாத்துருக்கேன் சார் வந்துகிட்ட பாய்ஸ் எங்க குடும்பத்தோட பார்த்து சார் பத்து தடவை பார்த்தோம் எங்க குடும்பத்துல ஓட அழுதுச்சு எப்படி சார் இப்படி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல எடுக்க முடிஞ்சது அவசரப்படுறீங்களா முதலாளி முதல்ல உட்காருங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க முதலாளி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க டைரக்டர் சங்கர் கிட்ட அசிஸ்டண்டா சேர நான் வாய்ப்பு தேடி அலைஞ்சேன் வாய்ப்பு கிடைக்கல இந்த படத்துக்கு நான் தான் டைரக்டர் கொஞ்ச பத்திர தெரியுது நாரமு ஏ சங்கர் எவ்வளவு அழகா இருப்பார் தெரியுமா ஹீரோ சார்ஸுக்காக வந்தாரா அவர் நல்ல நேரம் டைரக்டர் ஆயிட்டாரா அவரை பத்தி பேசல ஒரு தகுதி இருக்கடா ஐயோ விடுங்க முதலாளி விடுங்க சின்ன பையன் தெரியாம பையன் பையன் ஐயோ விடுங்க அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா இல்லதான் விடுங்க இப்போ நான் வந்து யாருன்னா டைரக்டர் மணிரத்னம் சார் மணிரத்னம் சார் நம்ம சுகாசினி மேடம் நல்லா இருக்காங்களா சார் எப்படி சார் நம்ம சட்டிக்கு போல சிம்பிளா வந்துருங்க டே கண்டா டேட் மணிரத்னம் இல்ல ரோஜா அந்த அவார்டு பண்ணல எடுத்தாரு அந்த டேட் நம்ம செட்டுக்கு வந்திருக்காரா அவர் புடிச்சு ஆறு நிமிஷம் போன் மட்டாயோ ஏதோ ஒண்ணு கலிகத்துவா போடா ஐயா ஐயோ முதலாளி நீங்க முதல்ல கால சுஞ்சு கட்டின மாதிரி குதிக்காதீங்க ஐயோ முதலாளி ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்கான் மறுபடியும் அவசரப்படாதீங்க முதலாளி அதை சொல்ல போறீங்களா இப்ப நான் டீட்டெயிலா சொல்றேன் முதலாளி டேரக்டர் மணிரத்னம் சாரோட ரோஜா படம் பார்த்ததுல இருந்து அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் ரொம்ப நாளா ஆசை அதனால அவரோட காட்சி கேட்டு அலையோ அலையோன்னு அலைஞ்ச கிடைக்கல அதுக்கப்புறம் தான் போண்டா சுட்டு வித்துக்கிட்டு இருந்தா சுதிர்கராயி இவரை டைரக்டரா போட்டிருக்கேன் போண்டா சுடுறவெல்லாம் படம் எடுக்க வந்துட்டா தெருவுல குப்பை பொறுக்கிறலாம் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணோம் சார் நீங்க யார் சார் நான்டா ஹீரோ சான்ஸ் கேட்டு பல கம்பெனிக்கு ஏறி ஏறி இறங்கியிருப்ப எவனும் வாய்ப்பு கொடுத்துக்க மாட்டான் வைடா போன போண்டா சுடுறவன புடிச்சு ஆகிட்டீங்க இந்த வழக்கை பஜ்ஜியை டேட் ஆகிட்டீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் சார் எங்களுக்கு இந்த ஜாகி சான் படத்துல பறக்குது பாருங்க அந்த மாதிரி ஒரு கார் வேணும் எப்படி வேணும் பறக்குற மாதிரி இப்ப பறக்க போது பற பண்ணிச்சு ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க முதலாளி ஏண்டா இப்படி புது புதுசா படம் எடுக்கிறீங்களே இதெல்லாம் ஓடுதா முதலாம் கார் ஓடுமையா டேய் என் கார் ஓடாதுடா பறக்கும் மச்சான் கிளம்ப ரோட்டு மேல போறான் ஒரே அடிய மேல போக ஏற்பாடு பண்ணு மச்சான் நான் கார் ஓட்டுறேன் டேர் ஓட்டுறேன்
மச்சா வேகமா ஓட்டா இப்படி சூடு ஐயா நம்மள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது நம்மள எதுக்கு ஃபாலோ பண்ணோம் பரவாயில்ல விடு டூட் என்னையாச்சு அதே கார்ல ஏத்தி கொண்டு இது வரைக்கும் நான் சொன்னது எதையுமே கேக்கல இப்பவாச்சும் கேள்றா கொலை செய்யற அளவுக்கு நம்மளுக்கு வயசு பத்தாதுரா டே பழனி ஸ்கூல் படிக்கிற பசங்க நாம நமக்கு இதெல்லாம் தேவையா கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாடுறா வீணா போச்சடா நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்ல விஷயத்துக்கு முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சா வருத்தப்படலாம் தப்பான விஷயத்துக்கு முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சா சந்தோஷம் தான் பண்ணும் யாரோ பெரிய மனுஷன் செத்து கிடக்குறான் நம்ம ஊருக்கார மாதிரி தெரியலையே எவனோ வேண்டாத அடிச்சு கொலை பண்ணி போட்டுப்பான்னு நினைக்கிறேன் வெளிக்கு பதிந்து அப்படியே வாங்க போலீஸ்க்கு சொல்லலாம் ஆமாம் பாண்டியா தம்பி சொல்ற மாதிரி போலீஸ்ல சொல்லிட வேண்டியதுதான் ஆமாண்ணே அதான் நமக்கும் நல்லது அச்சா இந்த கொலையை நாம ஒத்துக்கிட்டா ஆண்டி நமக்கு தான் ஓகே அம்மா மேடம்
ஃபர்ஸ்ட் பொம்பளைங்க நோன்னு சொல்வாங்க அப்புறம் எஸ் னு சொல்வாங்க பாற அப்ப மேட்டர் ஓகேன்ற ஓகே தான்டா நந்தினி தேவராஜ் உங்க வீட்டுக்காரர் கொலை செய்யப்பட்டிருக்கார் அது விஷயமா என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்கோம் உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா ஒரு நல்ல வக்கீல பாருங்க குடச்சல் கொடுக்காதீங்க ஐயோ பரமசிவம் இவங்களை எல்லாம் வெளியே அனுப்பி பரமசிவம் பசங்க அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டானுங்க நாடகம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க வயசு பசங்க வாழ்க்கை புது வசந்தமானது கதை வாழ்ந்து பார்க்க நினைச்சு வழி தவறி போனது வயசு பசங்க வாழ்க்கை புது வசந்தமானது அதை வாழ்ந்து பார்க்க நினைச்சு வழி தவறி போனது நெருப்புன்னு சொன்ன அதை தொட்டு பார்க்கும் வயசு சுட்ட பின்புதானே அது சுடுவதென்று தெரியும் கடலுன்னு சொன்ன அதில் குதிச்சு பார்க்கும் வயசு புத்தடிக்கும் போது ரொம்ப ஆழம்னு தெரியும் இளமையில் வந்த ஆசையத்தான் அடக்க முடியுமா அந்த இழப்புக்கு இந்த உலகத்தை கொட்டி நிரப்ப முடியுமா அந்த இழப்புக்கு இந்த உலகத்தை கொட்டி நிரப்ப முடியுமா இது கொலைகேசுங்கிறதுனால யாரையும் பார்க்க அனுமதிக்க மாட்டோம் ஆனா நீங்க அந்த பசங்களோட வாதியாருங்கிறதுனால உங்களை மட்டும் பார்க்க அனுமதிக்கிறோம் சீக்கிரம் பார்த்துட்டு போயிடணும் சார் ரொம்ப நன்றி ஐயா பிளீஸ் இனி சபரிமலைக்கு போயிட்டு இன்னைக்கு தாமல வந்தேன் வந்தது வராதுமா நீங்க இங்க இருக்கீங்கிற விஷயத்த கேள்விப்பட்டமில்ல இல்லே நீங்க ஆன ஆட்டத்தெல்லாம் பார்க்கும்போது கூறுகட்ட பயிர்களா போவீங்கன்னு தெரியுமில்ல ஆனா கொலப்புணியத்துக்கு அளவுக்கு போவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல சார் நாங்க கொலை செஞ்சிருப்போம் நீங்க நம்புறீங்களா சார் ஒரு குழந்தை அழுதா பால் கழுவுதா நோய் கழுவுதான்னு தெரியுமில அது பற்றி தாய்க்கு அதே மாதிரி படிக்கிற பிள்ளை யாரு படிக்காத பிள்ளை யாரு மூஞ்சிய பார்த்தே கண்டுபிடிக்கிறோம் நம்மள வாத்தியாரு எனக்கு தெரியுமில நீங்க கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல சார் எங்களுக்காக ஒன்னு செய்வீங்களா சார் என்னல நாங்க திருந்தணும்னு நீங்க ஆசைப்பட்ட போதெல்லாம் நாங்க கிண்டலும் கேள்வியுமா எடுத்துக்கிட்டோம் இப்ப நாங்க உண்மையிலேயே திருந்தணும்னு ஆசைப்படுறோம் சார் நீங்க நாளை தட்டு தட்டுவீங்களா சார் நீங்க கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நான் கும்பிடுற அந்த தர்ம சாஸ்தா சபரிமலை ஐயப்பனுக்கு தெரியும் என் குல தெய்வம் கருப்பசாமிக்கு தெரியும் நிச்சயமா தர்மம் வெல்லும்ல நீங்க வருவீங்கல வருவீங்க நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா இருக்குல்ல தைரியமா இருங்கல உண்மையா எவ்வளவோ டார்ச்சர் கொடுத்து பாத்துட்டேங்க
மணமக தேவை, பெயர் தேவராஜ், வயசு 55, உயரம் 5.8 அடி, கலர் கருப்பு. பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரரும் கோடீஸ்வரருமான தொழிலதிபருக்கு மனதை நேசிக்கக்கூடிய நல்ல பெண் தேவை. இப்படிக்கு நண்பர்கள். சோ அந்த கிழவனுக்கு மணமகள் தேவை. நந்தினி, நம்ம திட்டம் நிறைவேறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். நீ அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசை காட்டி அந்த மொத்த சொத்தையும் நீ அபகரிச்சிடுற. நானும் அதே வீட்டுல டிரைவரா வந்து வேலைக்கு சேர்ந்துறேன். அந்த மொத்த சொத்தம் நம்ம கைக்கு வந்த உடனே அந்த கிழவனை போட்டுடலாம். என்ன சொல்ற வாசு? எனக்கு எப்பவும் ஓகேதான். இப்படி ஒரு திட்டத்தோட தான் நான் தேவராஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த சமயத்துலதான் இந்த பசங்களோட நட்பு எனக்கு கிடைச்சது. எங்க கொலைப்பழிய தசைப்படுத்துக்காக தான் இந்த பசங்களை நாங்க பகடக்காயா பயன்படுத்திக்கிட்டோம். ஒரு நாள் தேவராஜ் எனக்கு நடந்துட்ட விதம் என் மனசை கரைய வச்சது. ஹாய் நந்திரி. என்னங்குது உங்களுடைய சொத்து? என்னோடதா? எஸ் நந்திரி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். பிசினஸ் நினைஞ்சு என் வாழ்நாட்கள பாதி நாள் கழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இவங்களுக்காக கொஞ்சம் காலம் கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளார 50 வருஷம் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு நொண்டியா இருக்கலாம், ஆனா ஒண்டியா இருக்க கூடாது அப்படி இப்படின்னு ஏதோ சென்டிமெண்ட்லாம் சொல்லி என்னை கேட்காமே பேப்பர்ல ஆடி கொடுத்துட்டாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அழகும் ஒழுக்கமும் சேர்ந்த ஒரு பொண்ணு இந்த உலகத்துல இல்லவே இல்ல. அழகு இருந்தா ஒழுக்கம் இருக்காது, ஒழுக்கம் இருந்தா அழகு இருக்காது. ஆனா அழகும் ஒழுக்கமும் சேர்ந்த ஒரு பொண்ணு கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. தட்ஸ் யூ. நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. நந்திரி, ஒரு கணவனா ஒரு வைஃப் பண்ணி எதிர்பார்க்கிறேன் என்ற சொல்றது நான் கொடுக்க முடியும். அதனாலதான் இந்த சொத்து, நகை, பத்திரம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒப்படைச்சேன். இப்ப இதுக்கு என்னென்ன அவசரம்? நந்தினி, மனுஷனுக்கு மரணம் எப்பவுனா வரலாம், இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம். மரணத்தை பத்தி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நீ உயிரோடு இருக்கும் போது மரணம் உன்னை நெருங்குவதில்லை, மரணம் உன்னை நெருங்கும் போது நீ உயிருடன் இருப்பதில்லை. அதனால்தான் நான் உயிரோடு இருக்கும்போது என் சொத்தையெல்லாம் உங்களுக்கு. இந்த தேவராஜனுடைய மரணத்துக்கு அப்புறம் என்னுடைய மனைவி யார் வீட்டு வாசல் என்பது கையெழுத்த கூடாதுன்னு ஆசைப்படுறேன். எந்த சூழ்நிலையும் என் உனக்கு ஒரு சிறு கஷ்டம் வந்த கூட அதுக்கப்புறம் தேவராஜ கொல்லணுங்கிற எண்ணம் போய் அவர் மேல தனி பாசமே வந்துருச்சு. தேவராஜ எப்படியாவது காப்பாத்தி அவரோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன். உடனே வாசுவுக்கு போன் பண்ணேன். சொல்லு வாசு, நம்ம தேவராஜ கொலை பண்ண வேண்டாம்டா. ஏய், என்னாச்சு உனக்கு? தேவராஜ் ரொம்ப நல்லவர் டா. He is innocent. என்னடி உணர்ற? அவர் கொலை பண்ண வேண்டாம், சொல்றது கேளு. ஏய், என்ன எல்லா சொத்தையும் நீ அமைக்கிறதா பிளானா? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க பாசு. இருக்கிற காசு சொத்தை எல்லாமே அவர் எனக்கே எழுதி வச்சுட்டாரு. எதுக்காக நம்ம அவரை கொல்லணும்னு நீங்க வந்தோமோ அதே நமக்கு கிடைச்சிருச்சுடா. அதுக்கப்புறம் ஏன் நம்ம அவரை கொல்லணும்? இங்க பாரு நந்தினி, எனக்கு ரெண்டுமே வேணும். ஒண்ணு, ஜாம் ஜாம்னு செலவு செய்யறதுக்கு தேவராஜோட சொத்து, சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு நீ. வாழ்க்கையில
இந்த ரெண்டையுமே நான் இறக்க தயாரா இல்லம்மா. அவர் எனக்கு கொடுத்த எல்லா சொத்தையும் நான் உனக்கே தந்துடுறேன். ஆனா என் புருஷன் எனக்கு உயிரோட வேணும். நந்தினி எனக்கு இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சு கிடையாது. எப்பவும் ஒரே பேச்சுதான். உன்ன மாதிரி நிமிஷத்து நிமிஷம் நான் பேச மாட்டல. இப்ப என்ன ஆயிப்போச்சு? நாம ஏற்கனவே போட்ட பிளான் தான் இதெல்லாம். நீ செஞ்ச பாவத்துக்கு அனாவசியமா அந்த பசங்க தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. அது அவனுக்கு விதி. இங்க பார், இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல. இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு எஸ்கேப் பண்ணலாம். வா, என்ன விடு. நான் போலீஸ் போய் எல்லா உண்மையை சொல்லி அந்த பசங்களை காப்பாத்த போறேன். என்ன சுட போறியா? என் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் சுடுவேன். அது நீ யாருனாலும் சரி. அப்ப சுடு சுடு. வர வந்து சுடு. இதுதான் நடந்துச்சு. யோ, திருநாக்கர் சிங்க பாயா. எஸ் சார். இந்த அம்மா வீட்டுல இருக்கிற பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியா? ஓகே சார். பரமசிவம், அந்த பசங்களை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த அம்மா லாக்அப்ல வையாம். நல்லா இருக்கியா? ஐயா இன்ஸ்பெக்டர், அன்னைக்கே சொன்னேன் என் பிள்ளை எல்லாம் அப்படி பண்ண மாட்டான்னு, கேட்டீங்களா? என்ற பையன் ரொம்ப தங்கமான பையன் இன்ஸ்பெக்டர், அவனை போட்டு இப்படி அடிச்சு பாட்டீங்களா? முருகா, எனக்கு நல்லா தெரியும் முருகா, நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும். நீ ஏன் புள்ளி ஆச்ச முருகா? இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். குடியோட கொடுமைய ஒரு குடிக்காரனால மட்டும்தான் சொல்ல முடியும்னு வாங்க. அதே மாதிரி தப்பான வழியில போன எனக்கு அந்த வழியில யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்ற தகுதி இருக்கிற அடிப்படையில தான் நான் பேசுறேன். பூமியில பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க தான். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவங்களை நல்லவங்களா கெட்டவங்களா உருவாக்குறதுக்கு காரணமா அமைது. நம்ம நாட்டுல ஒரு பொம்பளை புள்ள நைட்ல வீட்டுக்கு லேட்டா வந்தா 1000 கேள்வி கேக்குறீங்க. அதே சமயம் ஒரு ஆம்பளை புள்ள வீட்டுக்கு லேட்டா வந்தா எதுவும் கேக்குறது இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் பாசமும். அதே ஆம்பளை பிள்ளைங்க, அதாவது உங்க பசங்க, ஏன் அழகுல மயங்கி நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஒரு கொலையே செய்ய துணிஞ்சாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? காரணம், அவங்க வயசு அப்படி. தப்பு செய்ய ஆசைப்படுவாங்க, பொய் சொல்ல ஆசைப்படுவாங்க. நீங்க தான் கவனமா பாத்துக்கணும். அப்படி பார்க்க தவறிட்டா இப்படிதான் வீணா போவாங்க. இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போன நாட்களை விட ஏன் பின்னாடி சுத்தின நாட்கள் தான் அதிகம். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க பரீட்சைக்கு பீஸ் கட்ட சொல்லி கொடுத்த பணத்தை இவங்க எனக்கு பட்டுச்சலியா கட்டினாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நாம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு தான் போறாங்களா, ஒழுங்கா பரீட்சை எழுதுறாங்களான்னு எத்தனை பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் வாதியம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க? பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல எத்தனை பேரண்ட்ஸ் போய் கலந்துக்கிறீங்க சொல்லுங்க? அதுக்கெல்லாம் போறதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை. யாருக்காக சொத்து சேர்க்கறீங்க? யாருக்காக? பிள்ளைங்கிற சொத்து வீணா போனதுக்கு அப்புறம் நீங்க சொத்து சேர்த்து என்ன செய்ய போறீங்க? நான் படிக்கும் போது ஒரு பையனை காதலிச்சேன், எங்க அப்பா அம்மா என்ன கண்டுக்கல. அதோட விளைவு நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். அதுக்காக 24 மணி நேரமும் உங்க பிள்ளைங்களை நான் கண்டிக்க சொல்லல, கவனமா பாத்துக்க சொல்றேன். தாய் தகப்ப இல்லாத ஒரு புள்ள தருதலையா போனா அது தப்பு இல்ல. ஆனா தாய் தகப்ப இருந்து ஒரு புள்ள தப்பான வழியில போனா அதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெத்தவங்க தான் காரணம். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களோட விருப்பம். நான் வரேன். அட பாவி,
இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணியாடா இப்படிப்பட்ட ஒரு புள்ள நமக்கு தேவையே இல்லை என்ன புடிஞ்ச ஏன்டா புடிஞ்ச ஏன் புடிஞ்ச அந்த மருதமலை முருகனை விட உன்னை மலை போல நம்பி இருந்தேடா இப்படி மோசம் பண்ணிட்டேடா மூணாவது மணிக்கு என்ன காரி துப்புற அளவுக்கு நடந்துகிட்டேடா நீ எல்லாம் பிள்ளையா பிறந்தன்னா புறக்காட்டினா உன்னை பொண்ணு இருக்கா இந்த பிள்ளைய போட்டுற அப்பா நிறுத்துப்பா அடிக்கலமா என்ன மன்னிச்சிடுமா இனிமே நான் நல்லா படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து காட்டுறமா அவன் சொல்றத கேட்டேடா எனக்கு வர அடிக்கடிப்பா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்து காட்டுறப்பா பெரிய தலகாட்ட முடியாத பட்டேடா பெரிய தலகாட்ட மாட்டாங்க ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்து காட்டுறேன்ப்பா அத முதல்ல செய் மறுபடியும் உங்க எல்லாரையும் நம்பி தொலைக்கறேன்டா எப்படியாவது படிச்சு எங்க மான மரியாதை காப்பாத்துங்கடா வாடா வாட போல முருகா இந்த புள்ளங்களுக்கு நல்ல புத்தியை கொடு நாங்க உங்க பக்கத்து ஃப்ளாட்ல இருக்கோம் நாங்க நல்ல பசங்க இந்த ஸ்கூல் பக்கத்துல மார்க்கெட்லாம் இருக்கு உங்களுக்கு பொடலங்கா முருங்கா வேணா சொல்லுங்க நாங்க வாங்கி தரோம் மேடம் நான் நாடுக்குல வேண்டட்டா மேடம் நான் வேணா காலையில காலையில பால் வாங்கிட்டு வரேன் மேடம் இதெல்லாம் நீங்க எதுக்கு எனக்கு செய்யணும் எல்லாம் சோஷியல் மேடம் சோஷியல் சர்வீஸ் ஓகே ஓகே எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா உங்களுக்கு கூப்பிடுறேன் ஓகே ஓகே மேடம் என்ன இப்போ ஒருத்தர் வந்து ஜூஸ் கொடுத்தாரு ஆமா அவங்க ஹஸ்பண்ட் தானே மேடம் இவன் நம்மள சந்தேகப்பட்டான் அவரே அப்பாடா இனிமே எங்க வேலையோடு சேர்த்து உங்களையும் கவனிக்கிறதாண்டா எங்களுடைய முக்கியமான வேலை இந்த வயசு பசங்க ஏதும் அறியாதவர்கள் இவர்களின் தடுமாற்றங்களுக்கு காரணம் இவர்களின் பருவமும் வயசும் தான் இந்த உலகில் சாதனை புரிந்த அத்தனை சாதனையாளர்களும் இவர்களின் வயதை கடந்து வந்தவர்கள் தான் இவர்களுக்கான பக்குவமும் வாழ்க்கை அனுபவமும் ஏற்படும் போது இவர்களும் இந்த உலகில் நிச்சயம் சாதனை புரிவார்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் பாரதி கண்ணன்